அஷேக் ஃபயாஸ் அகமது அவர்களின் உத்தியோகபூர்வ யூடியூப் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் ஓய்வு நேரத்தினை பயனுள்ளதாய் கழித்திட எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله افضل الصلاه واتم التسليم اما بعد قال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلاظ شداد لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم கணிதுகுரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அலப்பெரும் அருள்மிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி பகுதியை அடைவிருக்கிறோம் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமலானிலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தானோ அந்த கூட்டத்தில் எம்மையும் எம்முடைய குடும்பங்களையும் பூரா உலக முஸ்லிம்களையும் சேர்த்து யாருக்கெல்லாம் தன்னுடைய விசாலமான மன்னிப்பை கொடுத்து நரக விடுதலை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பூரா உலக முஸ்லிம்களையும் சேர்த்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க போகும் விடயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையிலே எதை அதிகம் பயந்தார்களோ, சஹாபாக்களையும் எதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, எதன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் எதை கொண்டு தன்னுடைய தோழர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ செய்வார்களோ அந்த கொடூரமான நரகத்தை பற்றி நாம் இன்று பேசவிருக்கிறோம். நரகத்தை அஞ்சாத நபிமார்கள் கிடையாது, வலிமார்கள் கிடையாது. எல்லோரும் அல்லாஹ்வுடைய ஒரு பயங்கரமான படைப்பு. அதாபுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு எதுவோ அதுவாக அல்லாஹ் படைத்த படைப்பு தான் நரகம் என்ற படைப்பு. நரகத்தை அல்லாஹ் ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பிலே படைத்திருக்கிறார். நரகத்தின் நெருப்புகள் எரியும் போது அந்த நரகத்தின் நெருப்பு எரிவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய கோபம் மிகைக்கும் போது நரக நெருப்பும் எரிய ஆரம்பம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அதிகமாக நரகத்தை பற்றி பேசுகிறார், சொர்க்கத்தை பற்றியும் பேசுகிறார். ஆயிரம் வசனங்கள் நரகத்தை பற்றி, ஆயிரம் வசனங்கள் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு ஒரு அடியான் சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த அடியானுடைய உள்ளத்தில் நரகத்துடைய பயமும் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இரண்டையும் சமமான வசனங்களாக அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆனில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக நரகத்தை பற்றி தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், தன்னுடைய மனைவி மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். உம்மத்து பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நரகத்தை பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நரகத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக எச்சரித்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நரகம் என்பது அல்லாஹ் ஒரு அடியானை, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த அடியானை தண்டிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இடம். யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து அதே நிலைமையில் தௌபா இல்லாமல் மரணிப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்திருக்கக்கூடிய இடம் அதுதான் பயங்கரமான நரகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அடிக்கடி நரகத்தை பற்றி எச்சரிப்பார். ஏதாவது ஒரு தவறை காணும் போது அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தோழர்களுக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை ஊசிக்கும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், நரகத்தையும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அந்த முன்னார் நரகையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று அடிக்கடி நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அந்த நரகத்தை விட்டும் நாம் எல்லாம் தூரமாக வேண்டும், அந்த நரகத்தை விட்டும் எம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல வசனங்களிலே நரகத்தை பற்றி பேசுகிறார். எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம்முடையது, எம்முடைய எம்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, எம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. எதை விட்டும்? பசி பட்டணியை விட்டுமல்ல, வறுமையை விட்டுமல்ல, நோயை விட்டுமல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நரகை விட்டும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். நரகை விட்டும் ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள தவறுவானாக இருந்தால், இதை விட இந்த உலகத்தில் அந்த மனிதன் இழந்த இழப்பு இருந்துமே கிடையாது. எனவேதான் நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் ஒரு விதமான வர்ணனை, இந்த வர்ணனைகளின் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வசனங்களின் போது எம்முடைய கண்ணெதிரே நாம் இந்த விடயத்தை ஒரு காட்சியாக கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள், கல்லா லயும்பதன்னத்தில் சுத்தமா, அவர்களை நாம் சுத்தமா எனும் நரகத்திலே போடுவோம். நரகம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு, அதுதான் சுத்தமா என்ற நரகம். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, ஒவ்வொரு நரகவாதியுடைய உள்ளங்களையும் அது பாய்ந்து பிடிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடம் தான் சுத்தமா என்ற நரகம். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்துடைய நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? கல்லா இன்னஹா லவா, அது கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு. மனிதனுடைய தோள்களை அது பொசுக்கி விடும். யாரெல்லாம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்தி புறமுதுகு காட்டி போனார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்தி புறமுதுகு காட்டி போனார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறான், புறமுதுகு காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் வட்டி வேண்டாம் என்று, அல்லாஹ் சொல்லுகிறான் ஜினா வேண்டாம் என்று, அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ன பாவத்தை செய்யாது, அல்லாஹ் சொல்லுகிறான் குடி போதை விடு என்று, அல்லாஹ் சொல்லுகிறான் புறத்தை விடு என்று, அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்தவருடைய குறையை துருவி யாராயதை, இந்த பாவங்களை செய்வானாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து அல்லாஹ்வுடைய வசனங்களை புறமுதுகு போட்டு விட்டான் என்றுதான் அர்த்தம். இந்த மனிதன், அந்த மனிதனை என்ன செய்யும் தெரியுமா? தது மன் அதுபரவத்தவல்ல, நரகம் அந்த மனிதனை கூப்பிடும். நீ எனக்குத்தான் தகுதியானவன், நீ எனக்குத்தான் தகுதியானவன் என்று நரகம் கூப்பிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்று சேர்த்துக்கொள், அந்த மனிதன் நரகத்துக்குள்ளே ஒன்று சேர்த்து அப்படியே பிடித்துக் கொள். கண்ணியமானவர்களே, பயங்கரமான நரகம் அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய இந்த நரகம். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், அந்த நெருப்புடைய ஜுவாலை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னஹா தர்மி பிஷரரின் கஸர், அது மிக பெரும் மாளிகைகள் கூட பொறிவிடும் என்று சொல்லுகிறார். பொறி, ஒவ்வொரு பொறி, நாம் சாதாரணமான நெருப்பை முட்டும் போது அதுல இருந்து பொறிகள் பறப்பு, அதாவது வெளியாகுவதை, பறந்து போவதை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது ஒரு சாதாரணமான ஒரு பொறி தான், எம்முடைய கையில் வந்து இருந்து அது இந்த பொறி பாய்ந்தால் கூட நின்றால் கூட அது பெரிய அளவில் எமக்கு எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்காது. ஆனால் நரகத்துடைய பொறி எப்படி தெரியுமா? நரகத்துடைய பொறிவுடைய பெருமனை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், கல் கஸர், மாளிகைகள் போல இருக்கும். கன்னஹு ஜிமாலத்து சுஃபர், அது சிவந்த ஒட்டகங்கள் போன்ற நிறத்திலே அது பாயும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். எவ்வளவு ஒரு பயங்கரமான இந்த வர்ணனைகளுக்கு உட்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய பயங்கரமான படைப்பு தான் நரகமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து, உம்மத்தை பார்த்து அந்த நரகத்தை எச்சரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இத்தகைய நார வலவு விஷயத்தை தம்ரா, ஒரு துண்டு ஈச்சப்பழத்தையாவது சதக்கா கொடுத்து நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்து, ஒரு துண்டு ஈச்சப்படத்தையாவது கொடுத்து நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் அந்த அளவுக்கு மிக தேவையாக இருக்கிறது நரகை விட்டும் நாம் எம்மை பாதுகாப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அருமை தோழர்களே, முழு முயற்சியாக நீங்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை தேடுங்கள்.
சொர்க்கத்தை நீங்கள் முயற்சி செய்து தேடுங்கள். நரகத்தை விட்டும் எந்த அளவுக்கு உங்களால் விரண்டோட முடியுமோ அந்த அளவுக்கு விரண்டோடுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் ஜன்னத்தல்லா யனாமு தாலிபுஹா வ இன்னல் நாரல்லா யனாமு ஹாரிபுஹா. சொர்க்கத்தை தேடக்கூடிய மனிதன் இருக்கிறானே ஒரு போதும் களைப்பாறி விட மாட்டான், அவன் தூங்கிவிட மாட்டான், தேடிக்கொண்டே இருப்பான். என்னென்ன வழிகளில் சொர்க்கத்தை காண முடியும், என்னென்ன வழிகளில் சொர்க்கத்தை அடைவதற்கு வழி இருக்கிறது, அந்த வழிகளை எல்லாம் அந்த மனிதன் தேடிக்கொண்டு அமல்கள் செய்து கொண்டே இருப்பான். ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம், சொர்க்கத்துடைய அமல்கள் நிறைந்த ஒரு மாதம். தராவிகளுடைய தொழுகை தொழுகிறோம், அதிகமாக குரான் உதக்கூடிய சந்தர்ப்பம், சதக்காக்கள் ஜக்காத்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், நல்ல வழிகளில் அதிகமாக செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பம், நல்ல அமல்கள் நிறைய செய்வதற்குரிய சந்தர்ப்பம், எம்முடைய பாவங்கள் மன்னிக்க நினைக்கும் மனிதன் தூக்கம் இல்லாமல் நரகத்தை விட்டு தன்னை காப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடம் அழுது அழுது தொழுதிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் கால் பாதம் வீங்கும் அளவுக்கு தொழுதிருக்கிறார்கள் என்ற சரித்திரம் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருந்து அழுதிருக்கிறார்கள், தன்னுடைய உள்ளத்தின் சுத்தத்துக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள், நரகை விட்டும் காக்க வேண்டும் என்பதற்காக அழுதிருக்கிறார்கள், சுஜூது செய்த இடம் நனையும் அளவுக்கு கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார்கள், சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள். எதற்காக? நரகத்தை விட்டும் எம்மை காக்க வேண்டும் என்பதற்காக. நரகை பயப்படும் மனிதன் உறக்கம் இல்லாமல் நரகை பயந்து கொள்ளும், நரகை விட்டும் காற்றுக்கொள்ளும் வழிகளை தேடிக்கொண்டே இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக யாரை காப்பதற்காக வேண்டி உபதேசம் செய்கிறார்கள்? தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குடும்பத்தை அழைத்தார்கள். அதிலே முக்கியமாக பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா யார், தன்னுடைய ஈர கொழுந்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய மிக நேசத்துக்குரிய ஒரு பெண்மணி தன்னுடைய அருமை மகள் சொர்க்க தலைவி பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளை அழைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து சொன்னார்கள், யா பாத்திமா அங்கிதி நஃப்ஸக்கி மினன் நார், எனது அருமை மகளே, உன்னை நீ நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள், உன்னை நீ நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள், அல்லாஹ் உன்னை நரகவாதி என்று முடிவு செய்து விட்டால் உனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் என்னால் கொடுக்க முடியாது, மகளே என்னால் உன்னை காக்க முடியாது, நான் அல்லாஹ்வுடைய தூதர்தான், அல்லாஹ்வுடைய நபிதான், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபியுடைய பிள்ளை என்பதற்காக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையா கொடுக்க போகிறார்? நபியுடைய பிள்ளை நபியுடைய மனைவி எங்கே போக போகிறார்கள்? நரகவாதிகளாக முடிவு செய்யப்பட்டார்கள். நரகவாதிகளுக்கு உதாரணமாகவே அல்லாஹ் காவிரானவர்களுக்கு உதாரணமாகவே அல்லாஹ் சொல்லி காட்டினானா இல்லையா? அவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு நுழை வைக்க போகிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி எங்கே போக போகிறார்? நபியுடைய மனைவி என்பதற்காக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டார். அவர் 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 அவரை நரகை விட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகள் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனது அருமை மகளே, உன்னை நீ நரகை விட்டு பாதுகாக்க, சலீனி மீது துனியா மாஷமுத்து, உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டுமோ மகளே, அவை எது வேண்டும் என்றாலும் தருகிறேன், நீ கேட்டுக்கொள் மகளே, ஆனால் நரகை விட்டும் பாதுகாக்கும் பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு, நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, எம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம்முடைய பொறுப்பு, எம்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம்முடைய பொறுப்பு. நரகத்துடைய செயல்கள் நிறைந்த ஒரு காலம், எங்கு திரும்பினாலும் ஹராம், எங்கு திரும்பினாலும் பாவம், கேட்பதும் பாவம், பார்ப்பதும் பாவம், பேசுவதும் பாவம், நினைப்பதும் பாவம், கொடுக்கல் வாங்கலில் பாவம், வெளியே இறங்கினாலே பாவம். பயங்கரமான ஒரு சூழலிலே காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பித்னாவுடைய காலத்திலே வாழ்கிறோம். இந்த காலத்திலே நாம் எந்த அளவுக்கு ஈமானை அதிகப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு நரகத்தை விட்டு எம்மால் தூரமாக முடியும் நல்லவர்களை கொண்டு. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது.
அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஹஜ்ஜாஜியர் கூட அதிகமாக கஅபாவை வலம் வரும் போதும் தான் அதிகமான சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு இடத்திலும் கேட்கக்கூடிய துவா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எமக்கு நலவுகளை தருவாய், இந்த உலகத்திலே யா அல்லாஹ் எமக்கு நலவுகளை தருவாயா, மறுமையிலும் நலவுகளை தருவாயா, யா அல்லாஹ் வகினா அஸாபன்னார் நரகை விட்டும் எம்மை காத்திடுவாயா. மிக தேவையான ஒரு துவா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமான தொழுகைகளில் சுஜூதுகளில் ஓத வேண்டிய துவா இந்த துவா. தெரியாதவர்கள் இருக்க மாட்டீர்கள், அதிகமாக இந்த துவாவை ஓதி அல்லாஹ்வுடைய நரகத்தை விட்டும் நாம் ஒவ்வொருவரும் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய நபியார்களே. கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் இந்த உலக வாழ்க்கை இச்சைகளை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. இச்சைகளுடைய வழிபாடு நரகம், நரக மூடப்பட்டிருக்கிறது இச்சைகளை கொண்டு. அப்படியே மூடிவிடவில்லை என்று சொன்னால் நரகம் தான் நுழைவிடமாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின் மீது வலது காலை வைப்பானாக இருந்தால் இடது காலை வைப்பது சொர்க்கத்திலே. ஒரு மனிதன் தன்னுடைய வலது காலை இச்சையின் மீது வைப்பானாக இருந்தால் இடது காலை வைக்க போகிறான் நரகத்திலே. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு முன்னாலே நாம் போய் நிற்க வேண்டுமே என்ற அந்த நிலையை பயந்து, மனோ இச்சைகள் ஆசைகள் ஹராமான எண்ணங்கள் வரும்போது அவைகளை தடுத்து வேண்டாம் இவைகள் என்று உலக ஆடம்பரத்துக்காக நான் வட்டியிலே கை வைக்க மாட்டேன், உலகத்தில் பட்டம் பதவிகளுக்காக வேண்டி ஹராத்திலே கை வைக்க மாட்டேன், என்னுடைய வாலிபத்தை நான் வீணடிப்பதற்காக வேண்டி இதுதான் சந்தோஷம் என்று நான் எந்த ஒரு போதை வசதியிலுமே நான் கையடிக்க மாட்டேன் என்று பொறுமை காத்து மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் மனோ இச்சைக்கு மாற்றம் செய்தானாக இருந்தால் அவன் தங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவேதான் கண்ணியமானவர்களை, யார் மனோ இச்சைக்கு வழிபடுவார்களோ அல்லாஹ் ஹவா என்ற ஒரு பள்ளத்தாக்கை வைத்திருக்கிறார். யார் அவர்கள் தெரியுமா? ஹவா என்ற பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே தூக்கி எறியப்படுவார்கள் யார்? அவர்கள் தான் மனோ இச்சையை பின்பற்றியவர்கள் என்று சொல்லலாம் சொன்னார். எனவேதான் உலக வாழ்க்கையிலே நரகத்தை நம்முடைய கண் முன்னாலே வைத்து வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. எப்போது நாம் நரகத்தை நினைத்து நரகத்தை பயந்து வாழ்வோமோ அந்த நேரம் என்னுடைய வாழ்க்கை மிக லேசாக அமல் செய்வதிலே, தஹஜ்ஜுக்கு எழும்புவதிலே, பதிவுடைய தொழுகையிலே, குர்ஆன் ஓதுவதிலே, சதக்கா கொடுப்பதிலே, நல்ல வார்த்தைகள் பேசுவதிலே, அடுத்தவருக்கு அநியாயம் இழைக்காமல் வாழ்வதிலே, அடுத்தவருக்கு வார்த்தையாலோ செயலாலோ எந்த ஒரு துன்பமும் வராமல் நடப்பதற்கு லேசு, எப்போது நரகம் என் கண் முன்னாலே இருந்தார். சஹாபாக்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நரகை நினைத்து வாழ்ந்தார்கள். ஒருவரோடு பேசும் போது கூட இந்த வார்த்தை மூலம் இவருடைய உள்ளம் நொந்து விடுமா என்று பயந்திருக்கிறார். ஏன் தெரியும், நாளை மறுமையிலே நான் ஒருவரை நோவடித்து விட்டு மரணித்து விட்டால் நாளை மறுமை நஷ்டமாகிவிடும், என்னை நான் கேவலத்துக்கு உள்ளாக வேண்டி வரும், நாளை மறுமையில் அந்த மனிதனை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் நிச்சயமாக என்னை நரகத்திலே தூக்கி வீசுவான் என்ற பயம் இருந்தது. இது யார் கொடுத்த தர்பியா? யார் வழிகாட்டிய வழிகாட்டல்? அல்லாஹ்வுடைய கூற. இந்த வழிகாட்டல் அவர்களுக்கு மட்டுமல்ல, எமக்குத்தான் தோழர்களே. ஆனால் அந்த வழிகாட்டல்கள் எல்லாம் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த வழிகாட்டல்கள் எல்லாம் நாம் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் எப்படி எம்மை நாம் நரகை விட்டு பாதுகாக்க போகிறோம்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்தா பி ஜஹன்னம யௌமல் கியாம, நாளை மறுமையில் நரகம் எடுத்துக் கொண்டு வரும், எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். அல்லாஹ் அந்த நரகத்தை பார்ப்பதை விட்டும், நரகம் எம் கண் முன்னாலே வந்து காட்சியளிப்பதை விட்டும் அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ் நரக இழுத்துக் கொண்டு வருவான். அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். அந்த ஒரு கடிவாளத்திலே 70,000 மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார். சுபஹானல்லாஹ், 70,000 கடிவாளம், அதில் ஒரு கடிவாளத்திலே 70,000 மலக்குமார்கள் என்றால் நாம் கணக்கெடுத்து பார்த்தால் எத்தனை மலக்குமார்கள் இருப்பார்கள், எத்தனை கோடி மலக்குமார்கள் தொடர்கள், அத்தனை கோடி மலக்குமார்கள் நரகை இழுத்து வருவார்கள் என்றால் அந்த மலக்குமார்கள் என்ன எம்மை போன்ற பலவீனர்களா, சோர்ந்து விடக்கூடியவர்களா? இல்லை. கண்ணியமான அவர்கள் மிக சக்தி உள்ளவர்கள், அவர்கள் கடினமானவர்கள், அவர்கள் சோர்ந்து விட மாட்டார்கள். அப்படியான ஒரு கடினமானவர்கள் பலமானவர்கள் இழுத்து கொண்டு வருவார்கள் ஒரு கடிவாளத்திலே 70,000 மலக்குமார்கள். அந்த நரகத்துடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த நரகத்துடைய பாரம் எந்த அளவுக்கு இருக்கு,
அந்த நரகத்தை நாளை மறுமையில எடுத்துக்கொண்டு வருவார்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காட்சி! நரகவாதிகள் அந்த காட்சியை பார்ப்பார்கள். நரகத்தை எங்கு திரும்பினாலும் நாலா பக்கமும் அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சி நரகமாகத்தான் இருக்கும். இவர்கள் யார்? நாளை மறுமையில் நரகவாதிகளாக செய்யப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடது கரத்திலே இருந்து கீழே விழுந்தவர்கள் அவர்கள் நரகவாதிகள். அவர்கள் தான் அந்த நாளிலே ஒதுக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சுஜூது செய்யுமாறு சொல்லுவான், சுஜூது செய்ய முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரெண்டு நீதிமன்றங்கள் இருக்கும். அடியானுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உள்ள நீதிமன்றம், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே நீதிமன்றம். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உள்ள நீதிமன்றத்திலே அல்லாஹ் பழிதீர்க்க மாட்டான், அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பான் விரும்பினால், அல்லது தண்டிப்பான். ஏதோ ஒரு முடிவு அல்லாஹ் செய்வான். ஆனால் அடியாருக்கும் அடியானுக்கும் உள்ள நீதிமன்றம் பயங்கரமாகும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் தப்பிய எத்தனையோ பேர்கள் அடியாருடைய நீதிமன்றத்திலே மாட்டி நரகவாதிகளாக மாறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஐந்து நேர தொழுகையில் இமாம் ஜமாத் தவற மாட்டார். சதக்கா ஸக்காத்துகள் கொடுப்பதிலே குறை செய்யாத மனிதர், குர்ஆனை ஓதுவதில் குறை செய்யாத, தஹஜ்ஜுடைய தொழுகையில எழும்பி தொழக்கூடிய மனிதர், தஹஜ்ஜுடைய நேரம் தொழக்கூடிய மனிதர், இப்படியெல்லாம் பேணுதலாக இருக்கக்கூடிய மனிதர், ஹராமான பார்வை பார்க்க மாட்டார், அப்படியான ஒரு மனிதர், அவர் எந்த ஒரு இசையை கேட்க மாட்டார், ஹராத்தை கேட்க மாட்டார், அப்படி பேணுதலாக வாழ்ந்த எத்தனையோ பேர் அடியானுடைய விஷயத்திலே செய்த பாவத்தின் காரணமாக, அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நரகத்தை முடிவு செய்து விடுகிறான். எவ்வளவு பயப்படுறேன். அதிகமானவர் நினைத்திருக்கிறார்கள், நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், நான் சொல்கிறவாதியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முக்மின் தன்னுடைய கடைசி முடிவு லாகிலா இல்லல்லா என்ற முடிவு வரும் வரைக்கும் ஒரு போதும் அந்த முக்மின் வயிறு நிரம்ப மாட்டான். இபாதத்துகளில் செய்து கொண்டே இருப்பான் நல்ல முடிவு வரும் வரைக்கும். நாளை மறுமையுடைய நாள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே பயங்கரமான நீதிமன்றம், பழிதீர்க்கப்படக்கூடிய பிசாசுடைய நீதிமன்றம், அதுதான் அடியார்களுக்கும் உள்ள நீதிமன்றம். சஹாபாக்கள் நரகத்தை பயந்ததிலே அதிகமாக பயந்த செயல் எது தெரியுமா? இதன் காரணமாக அல்ல என்னை தூக்கி நரகத்திலே வீசி விடுவாரோ என்ற ஒரு பயம். இன்று அதிகமானவர்கள் தவற விடக்கூடிய கணக்கெடுக்காத ஒரு விடயம் தான் அடியார்களுடைய. அடியார்களுடைய விடயத்தில் நாம் அதிகமானவர்கள் கணக்கெடுக்காமல் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் பயந்த விடயம் அது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர் ஒருவருக்கு, ரபியாத் இப்னு காப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி விட்டார்கள். அவர்கள் உள்ளம் நொந்து விட்டது, உள்ளம் நொந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் முறைப்பாடு செய்தார்கள். இப்படித்தான் நான் இவருக்கு ஏசி, இவர் என்ன எனக்கு ஏசி விட்டார் யார் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரை தேடி அவர்களும் வருகிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கிடைக்கும் வரைக்கும் மன்னிப்பை கேட்டார்கள். அவர்கள் மன்னிக்கவில்லை என்றார். யாரை நான் நோவடித்தோம், யாரை வார்த்தைகளால் நோவடித்தோம், அவர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எமக்கு சொர்க்கத்தை கூட ஹராமாக்கினார். எத்தனை பேர்களை நோவடித்தார்கள்! அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு வார்த்தையை கொண்டு நோவடித்து விட்டார். தாயை வைத்து, நீ அந்த சவுதா, நீ கருப்பியுடைய மகன் சொல்லிவிட்டார். இந்த வார்த்தை காரணமாக தாய் கபரிலே இருக்கிறார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளம் நொந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூதர் எனக்கு இப்படி சொல்லிவிட்டார், யா ரசூல், இப்படியான ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார். இவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. யார்? அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. இப்போது அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், பிலால் என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளம் நொந்து விட்டது. நான் பேசிய பேச்சாக இந்த பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் நிச்சயமா எனக்கு சொர்க்கத்தை தரவே மாட்டான். நான் என்னதான் அமல் செய்தாலும் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுவான் என்ற பயம், நரகத்திலே தூக்கி வீசி விடுவான் என்ற பயம் இருந்தது. அதற்கு பிலால் ரதியல்லாஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வேண்டி வரும் வரைக்கும் வழியிலே காத்து கொண்டிருந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரதியல்லாஹு அவர்கள் புறப்பட்டு வெளியிலே வருகிறார்கள். ஓடி போய் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலிலே விழுகிறார்கள். காலடியிலே விழுந்து சொன்னார்கள், பிலால் என்னுடைய தலையிலே ஏறி மிதியுங்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், ஏன் இப்படி சொல்லுகிறார், தலையிலே ஏறி மிதுங்கள் பிலால். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கினார்கள் அபூதர் ரதியல்லாஹு அவர்கள். என்ன விடயம் சகோதரனே?
சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்தை நான் தாய் தாய் தாயை வைத்து நோவடித்து விட்டேன், உன்னுடைய தாய் கருப்பு என்று நோவடித்து விட்டது, உன்னுடைய உள்ளத்தை உள்ளத்தை நோவடித்து விட்டது, கவலையாக இருக்கிறது. எனவே பிலால், என்னை நீ மன்னித்து விட வேண்டும், நீ மன்னிக்கும் வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொன்ன நேரத்திலே கட்டி அணைத்தார்கள். யார்? அபூதர் ரழியல்லாஹு அவர்களை பிலால் ரழியல்லாஹு கட்டி அணைத்து சொன்னார்கள், நான் உன்னை மன்னித்து விட்டேன் சகோதரர். மன்னிப்பு வாங்கும் வரைக்கும் அவர்கள் ஓயவில்லை சகோதரர்களே, மன்னிப்பு கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள். தெரியும், அந்த மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் நாளை மறுமையின் மகஷரின் நீதிமன்றங்களில் அடியானுக்கும் அடியானுக்கும் உள்ள நீதிமன்றத்தில் பயங்கரமாக அல்லாஹ் பழி தீர்ப்பான் என்று தெரியும். பயந்தார்கள், இந்த உலகத்திலேயே அதற்குரிய பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவருடைய காலடியிலே விழுந்து மன்னிப்பை தேடிவிட்டார்கள். சொர்க்கவா, எத்தனை பேர் இம்மா நொந்தவர்கள், எத்தனை முதலாளிகள் தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை நோவடித்திருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை நோவடித்திருக்கிறார்கள், எத்தனை மனைவிமார்கள் கணவனை நோவடித்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவியை நோவடித்திருக்கிறார்கள். இந்நிலையில எப்படி கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபியார்களை மௌத்து வந்தால் நாம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையப் போகிறோம், நரகம் என்பது எமக்கு முன்னால் கண்ணதிலே தோன்றக்கூடாதா? இப்படியான செயல்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் நோவும் வார்த்தை சொல்லும் போது நரகம் எமக்கு முன்னாலே புலப்பட வேண்டும், நரகம் எமக்கு முன்னாலே காட்சி அளிக்க வேண்டும். அந்த நரகத்தை பயப்படும் நாம் ஒருபோதும் யாருடைய உள்ளமும் நோவும் அளவுக்கு நாம் பேச மாட்டோம். அபூ தர்தா ரழியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அவர்கள் ஒரு ஒட்டகம் வளர்த்தார்கள், அந்த ஒட்டகத்துடைய பேர் தாமூன் என்ற ஒட்டகம். அவர்கள் அந்த ஒட்டகத்திடம் அதிகமாக வேலை வாங்குவார்கள், அதற்கு நோய் வரும்போது அதை விட்டு விடுவார்கள், ஆரோக்கியமாக இருக்கும் போது அதை பயன்படுத்துவார்கள், அதற்கு மேல் ஏறி சவாரி போவார்கள், பொருட்களை எல்லாம் ஏற்றுவார்கள், தன்னுடைய வீட்டு வேலைகளுக்கு சில வேலைகளுக்கு பயன்படுத்துவார்கள். அப்படி எல்லாம் இருந்தார்கள், மௌத்துடைய படுக்கையிலே இருக்கிறார்கள் அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்திலே அந்த ஒட்டகம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு பழக்கி இருந்தார்கள் என்றால் அந்த ஒட்டகத்தை பேர் சொல்லி அழைத்தார், யா தாமூன் என்று அழைத்தால் அந்த ஒட்டகம் கிட்ட வந்தது, அவர்களுக்கு சமீபத்திலே வந்து நிற்கும். அந்த நேரத்திலே முகத்தை தடவி அனுப்புவார்கள். அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார்கள், தெரியும் அந்த நோயிலேதான் அவர்கள் மரணித்தார்கள், வபாத்தான. அந்த நேரத்திலே தன்னுடைய தோழர்களிடம் எல்லாம் மன்னிப்பு கேட்டார்கள், மன்னிப்பு கேட்டுவிட்டு கடைசியாக அந்த தாமூன் என்ற ஒட்டகத்தை அழைக்கிறார்கள். யா தாமூன், யா தாமூன் என்று அழைத்தார்கள். அந்த தாமூன் என்ற ஒட்டகம் அவர்களுக்கு சமீபமாக வந்தது. அந்த நேரத்திலே அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய முகத்தை தடவி விட்டு சொன்னார்கள், யா தாமூன் லா துஹாசிமுனி கதன் இந்த ரப்பி. இந்த அபூ தர்தா ரழியல்லாஹு அவர்கள், இந்த அபூ தர்தா, உன்னோடு இருக்கும் போது, உன் மீது சவாரி செய்யும் போது, உன் மீது பொருள்களை ஏற்றும் போது ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால் அந்த அநியாயத்தை மன்னிக்காமல் அந்த அநியாயத்தை கொண்டு வந்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் பாதாடி விடாதே, இன்றே நீ என்னை மன்னித்து விடு என்று வாய் பேச முடியாத மிருகம் அந்த ஒட்டகத்திடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் எதன் பயத்தினால் கேட்டார்கள்? நரகத்துடைய பயம். அவர்களுக்கு தெரியும் மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் நரகம் என்று, ஒட்டகத்தை ஒட்டகமே வந்து நாளை மறுமையில் முறைப்பாடு செய்யும் என்று பயந்தவர்கள் மனிதருடைய விடயத்தில் எப்படி நடந்திருப்பார்கள், முக்மிங்களுடைய விடயத்தில் எப்படி நடந்திருப்பார்கள்? இவைகளெல்லாம் அவர்கள் நரகத்தை பயந்த காரணமாக செய்த விடயங்கள் சகோதரர்களே. எனவே இந்த பயம் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். இது ஏன் நரகத்தை பற்றி நினைக்கவில்லை என்றால் இந்த பயம் ஒருபோதும் வரமாட்டார். அதர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அவர்களுடைய ஒரு அடிமை பால் எடுத்துக் கொண்டு வருகிறார், வந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே கொடுத்தார். தாதத்தோடு இருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலை குடித்து விட்டார்கள், எங்கே இருந்து வந்தது என்று கூட கேட்க, அந்த நேரத்திலே குடித்ததன் பின்னாலே கேட்டார்கள், இந்த பால் உனக்கு எங்கால இருந்து வந்தது? அதற்கு அந்த அடிமை சொன்னார், இது சதக்காவுடைய ஒட்டகங்கள் ஆடுகள் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தது, ஆட்டடையர்களுக்கு தெரியாமலே நான் கறந்து எடுத்துக்கொண்டு வந்த பால் என்று சொன்னார். அப்படியாக இருந்தால் ஹராம், ஒருவருடைய அனுமதி இல்லாமல் உன்னை எடுத்திருக்கிறார், ஹராமான உணவு. தெரியும், ஐயமா அபுதின் நப தலஹ்மு மினஸ்வர்ரிபா ஃபன்னார் அவுலாபி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு மனிதனுடைய உடம்பு ஹராத்தை கொண்டு வளர்க்கப்படும், வட்டியை கொண்டு வளர்க்கப்படும், அது ஒரு ரூபாய் ஹராமாக இருந்தாலும் சரி, ஒரு துண்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி,
ஒரே ஒரு மாம்பழமாக இருந்தாலும் சரி அடுத்தோடைய காயிலும் தடித்திருக்கிறார். ஹராமான உண்டி இந்த சர்வசாதாரணமா நினைத்திருக்கிறோம். சில கடைகளுக்கு போனால் நாம் கணக்கெடுக்க மாட்டோம், அரிசி மூட்டைகளை இருந்து ஒரு அரிசியை தூக்கி நாம் வாயிலை போட்டுவிடும், பருப்பை தூக்கி வாயிலை போட்டு விடுவோம், ஒரு ஈச்சப்பழத்தை தூக்கி வாயிலை போட்டு விடும். இது ஹராம் என்பதை நாம் உணராமல் செய்வோம். அது ஹராம், எம்முடைய ஒரு சொந்தமான சொத்தல்ல, எம்முடைய பொருள் அல்ல, அது அவருக்குரியது, அது ஹராம். அது சகோதரர்களே, ஒரு அரிசி மணியாக இருந்தாலும் நரகத்தை பயப்படவே, அது நரகத்துக்கு கொண்டு போய் என்னை சேர்த்து விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. இன்று ஏக்கர் கணக்கில் ஒவ்வொருவருடைய காணியையும் கொள்ளையடித்து, ஒவ்வொருடைய வீட்டுக்கு எதிராக வழக்காடி, தன்னுடைய வீடு அல்லாத வீட்டுக்கு வழக்காடி, அந்த வீட்டை தன்னுடைய பேர்ல எடுத்து, எத்தனையோ பேருடைய கடைகளை சூறையாடி, எத்தனை பேருடைய சொத்துக்களை சூறையாடி, எத்தனையோ அனாதைகளுடைய சொத்துக்களை சூறையாடி, சர்வசாதாரணமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்தை நினைக்க கூடாது. அந்த செயல்களுடைய முடிவு என்ன கண்ணியமானது? அவருடைய நடிகார் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதருடைய உடல் ஹராத்தை கொண்டு வட்டியை கொண்டு வளர்க்கப்படுமோ அந்த உடல் நரகத்துக்குத்தான் தகுதி என்று சொன்னார். அந்த சஹாபி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே தன்னுடைய வாய்ப்புள்ளே விரலை விட்டு அந்த முழு பாலையும் வாங்கி எடுத்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய உயிர் பிரியும், நேரம் கூட வந்தாலும் பரவாயில்லை, நிலை வந்தாலும் பரவாயில்லை, இந்த முழு பாலையும் நான் வாங்கி எடுத்து ஆக வேண்டும். வாங்கி எடுத்தார் நரகத்துடைய பயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா அந்த நரகம் அவ்வளவு பயங்கரமான தங்குமிடம்? அல்லாஹ் சொல்லுகிறான், தங்கும் இடங்களிலே மிக மோசமான ஒரு தங்குமிடம் தான் நரகம். அல்லாஹ் குர்ஆனிலே அந்த நரகத்துடைய வர்ணனைகளை அதிகமாக சொல்லியிருக்கிறார். அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். அந்த பயம் தான் சஹாபாக்களுடைய உள்ளது. ஒரு தடவை ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் இருக்கிறார், தனிமையில நின்று அவர்களாகவே ஒரு சிந்தனை சிந்திக்கிறார்கள், ஒரு விடயத்தை சிந்திக்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுக்கிறார், ஐயோ அண்ணா செய்ய மக்களே, நீங்கள் அனைவரும் சொர்க்கம் நுழைந்து விடுங்கள், ஒரே ஒரு மனிதனை தவிர, ஒரே ஒரு மனிதனை தவிர எல்லோரும் சொர்க்கம் நுழைந்து விடுங்கள் என்ற அழைப்பு வானத்திலே இருந்து வருமாக இருந்தார். இது அவர்களுடைய சிந்தனை, அவருடைய ஃபீலிங். அவர்கள் யோசிக்கிறார், இப்படி ஒரு நிலை வந்தால் நான் நினைப்பேன் எல்லோரும் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள், ஒரே ஒரு மனிதன் மட்டும்தானே சொர்க்கம் நுழைய முடியாது, அந்த மனிதன் இந்த உமராகத்தான் இருப்பேன் என்று பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கவாதியான உமர், அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திலே அவருடைய மாளிகை கண்டார்கள். இந்த உம்மத்திலே முதல் முதல் செயலேட்டை கையில எடுக்க போகும் தோழர் ஹதரத் உமர், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாதிகளிலே அஷரத்துல் முபஷ்ஷராவிலே சொன்ன ஒரு தோழர் யார்? ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. சொர்க்க பார்த்துக் கொண்டிருக்கிறது உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது ஒரு மாளிகை கண்டார்கள். அந்த மாளிகைக்குள்ளே நுழைய பார்த்தார்கள், கேட்டார்கள் நுழைவதற்கு முன்னால், இது யாருடைய மாளிகை என்று. அந்த நேரம் அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், அங்கே இருந்த அந்த காவலாளிகள் சொன்னார்கள், இது உமருக்கான மாளிகை. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு கண்ணியமான உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தான் செய்த அமல்களுடைய தரத்தை உயர்த்தி சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு மனிதன் நரகவாதியா முடிவு செய்யப்பட்ட மனிதன், நானாக இருப்பினோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்களோடு வாடுகிறோம், தௌபா செய்வதற்கு நேரம் எடுக்காமல் வாழ்கிறோம், இஸ்திகஃபாருக்கு நேரம் எடுக்காமல் வாழ்கிறோம், தொழுகையை பொழுதுபோக்கு செய்து வாழ்கிறோம், குர்ஆனை புறம்புது போட்டு வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காமல் வாழ்கிறோம், அல்லாஹ் விரும்பும் வாழ்க்கை வாழாமல் வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை சுண்ணாக்கள் இல்லாமல் வாழ்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய முடிவு என்ன, என்னுடைய நிலைப்பாடு, எவ்வளவு பயப்பட வேண்டும் அந்த நரகத்தினால். ஒரு தடவை ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் நிற்கிறார்கள், நின்று அவர்கள் யோசிக்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பு வருகிறது, ஏ உஸ்மான் நீயே தெரிவு செய்து கொள், நீ சொர்க்கவாதியா நரகவாதியா, நீயே தெரிவு செய்து கொள். நான் நடுவில் இருக்கிறேன், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில இருக்கிறேன், இந்த நேரத்திலே எனக்கு இன்னும் சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற முடிவு வரவில்லை என்றார். நான் பயப்படுவேன் அந்த நேரத்திலே, இந்த உஸ்மானுக்கு அல்லாஹ் இடது பக்கத்தை காட்டி நீ நரகம் போய்விடு என்று சொல்லுவானோ என்ற பயத்திலே நான் அல்லாஹ்விடம் சொல்லுவேன், யா அல்லாஹ் என்னை நீ சாம்பலாக என்ன நீ சாம்பலாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு பயம்! இந்த பயம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற, எப்போதாவது தனிமையிலே உட்கார்ந்து நரகத்தை சிந்தித்திருக்கிறோமா?
எம்முடைய பாவங்களுடைய விளைவாக அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்யவில்லை என்றால் எம்முடைய தங்குபடம் நரகமாகி விடுமே என்ற பயம் வந்ததா? ஹராத்தை செய்யும் போது அல்லாஹ் கோபப்பட்டு விடுவானே என்ற அச்சம் வந்ததா? அடுத்தவரை பற்றி புறம் பேசும் போது நரகம் தயாராகி விடுகிறது என்ற பயம் வந்ததா? நரகத்தையே ஞாபகம் இல்லாமல் வாழும் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லுவார்கள், அன்தர்த்துக்கும் முன்னார் அன்தர்த்துக்கும் முன்னார் தோழர்களே, உங்களுக்கு நரகத்தை நான் எச்சரிக்கிறேன், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தோழர்களை என்று அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் சொல்வார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் நீங்களும் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம் நரகத்தை பயப்படுகிறோம், என்ன செய்ய வேண்டும்? அந்த சொர்க்கத்தை யாரு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரே நேரம் மூன்று தடவைகள் கேட்கிறார். யாரு சொர்க்கத்தை மூன்று தடவைகள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அந்த சொர்க்கம் நுழை சொல்லுமாம், எனக்குள்ளே நுழை வைத்து விடியா, யா அல்லாஹ் இவனை நீ எனக்குள்ளே நுழை வைத்து விடியா அல்லாஹ் என்று சொர்க்கம் சொல்லுமாம். யார் ஒரு மனிதன் அல்லாஹும் என்னை நரகை விட்டும் காத்து விடியா அல்லாஹ், அரபாலே கேட்கணும் அவசியம் இல்லை, யா அல்லாஹ் என்னை நீ நரகை விட்டும் காத்து விடியா அல்லாஹ் பாதுகாத்து விடு என்று யார் ஒரு மனிதன் மூன்று தடவைகள் தொடர்ச்சியாக கேட்பானோ நரகமே சொல்லுமாம், அல்லாஹுமா அஜுர்ஹுமின்னி, யா அல்லாஹ் அவனை என்னை விட்டும் பாதுகாத்து விடியா, என்னை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். அல்லாஹ்விடம் கேட்கும் போது நரகம் கூட அந்த மனிதனுக்காக வேண்டி பாதுகாத்து கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்கிறது. அன்பார்ந்தவர்களை, நேரம் ஒதுக்க வேண்டும், நரகத்தை விட்டும் ஈடற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம், அதுவும் கடைசி பகுதி அடைந்திருக்கிறோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யும், அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தையும் மகபரத்தையும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதற்காக? நாளை மறுபடியும் நரகத்தை விட்டும் நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறுவதற்காக. எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நரகம் சாதாரணமான ஒரு இடமல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தை பற்றி சஹாபாக்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நரகத்துடைய காவலாளிகள் பயங்கரமாக இருப்பார்கள், நரகத்துடைய ஜபானியாக்கள் பயங்கரமானவர்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நரகத்துடைய காவலாளி அவரிடத்திலே நரகவாதிகள் பல கோரிக்கை விடுப்பார்கள், நரகவாதிகள் வேண்டுகோள் விடுப்பார்கள், கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கடின சுபாவம் உள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறார். அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள். யாரு? ஏன்? நரகத்துடைய காவலாளி அவர்கள், நரகத்துடைய பொறுப்புதாரி. அப்படியான மலக்கடம் தான் அந்த நரகத்தை பொறுப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இறக்கம் என்பதே காட்ட மாட்டார்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நாள் நானும் நீங்களும் அந்த காட்சிகளை கண்டுவிடக் கூடாதா? நரகத்தை விட்டும் எனக்கும் உங்களுக்கும் திரை போடப்பட வேண்டுமா? அல்லாஹ் எமக்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய கண்கள் இரண்டும் அந்த நரகத்துடைய பயத்தினாலே கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று நாம் உலகத்தில் எத்தனையோ விடயங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறோம், பல இழப்புகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நானும் நீங்களும் கண்ணீர் வடிக்க வேண்டும். எதனால் தெரியுமா? நரகத்துடைய பயத்தினால். எந்த ஒரு மனிதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தினாலே அழுத மனிதன் நரகம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே அந்த நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே மனிதர்கள் கெஞ்சுவார்கள், நரகவாதிகள் கெஞ்சுவார்கள், யா மாலிக் லியக்தி அலைனா ரப்பு, உங்களுடைய ரப்பிடத்திலே சொல்லுங்கள், எமக்குரிய முடிவை தர சொல்லுங்கள், இப்படியே தொடர்ந்து இந்த நோவினை அடைய முடியாது, நரகத்தில் வேதனை அடைய முடியாது மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்திலே ஆயிரம் வருடங்கள், நரகத்துடைய ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாலே சொல்லுவார்கள், உங்களுக்கு எந்த முடிவுமே கிடையாது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இந்த தரத்தில் இந்த நிலையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நரகத்துடைய பொறுப்புதாரி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சம்பாஷணைகளை சொல்லி காட்டுகிறார். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், எமக்காக வேண்டி யௌமமினல் அதாப், இந்த நரகத்துடைய வேதனையில் ஒரே ஒரு நாள் சரி குறைக்க சொல்லி, இல்லாமலாக்கை அல்ல, பல் யுஹஃபிஃப்,
குறைக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட நீங்க கொஞ்சம் துவா செய்ய மாட்டீங்களா என்று கெஞ்சுவார்கள். அவ்வளவு ஒரு கடுமையான நோவினைக்குரிய இடம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த பயங்கரமான நரகம். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பார்த்து உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், இபுக்கு ஐயுஹன் நாஸ், மக்களே நீங்கள் அழுது கொண்டிருங்கள், பயிலம் தபுக்கு ஃபதபாக்கு, உங்களுக்கு அழுகை வரவில்லையா, அழுவது போன்று நடியுங்கள், குர்ஆன் ஓதும் போது அழுகை வரவில்லையா, அழுவது போன்று நடித்தாவது நீங்கள் காட்டுங்கள், தொழும் போது உங்களுக்கு அழுகை வரவில்லையா, அழுவது போன்று நீங்கள் நடியுங்கள், அதை கூட அல்லாஹ் புரிந்து கொள்வான். ஏன் தெரியுமா சொல்லிவிட்டு சொன்னார்கள், நரகவாதிகள் அழுவார்கள், உலகத்திலே அழுகையே இல்லாதவர்கள், நரகை நினைத்து அழாதவர்கள், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழாதவர்கள், தௌபா செய்து அழாதவர்கள், இப்படியானவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். அவருடைய கண்களுக்கு கண்ணீர் முடியும் வரைக்கும் அழுவார்கள், கண்ணீர் முடிவு வரைக்கும் அழுவார்களாம். அதற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரத்தமாக வடிப்பார்களாம். எனவேதான் தோழர்களே, அந்த நரகை விட்டும் நான் நீங்களும் எம்மை பாதுகாக்க வேண்டும், எம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும். அதிகமான பெண்களை நரகவாதிகளாக கண்டதாக சொல்லலாம் சொன்னார்கள். அவர்கள் யார்? கணவனுக்கு மாற்றம் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பெண்கள், கணவனுக்கு நன்றி கட்டவர்களாக வாழக்கூடியவர்கள், அதிகமாக சாபமிடக்கூடியவர்கள் சொன்னார்கள். எனவே பெண்கள் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரை அந்த கொடூரமான நரகை விட்டும் பாதுகாத்து அவருடைய அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரர்களாக வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் எம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், யாரையெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் உடைய அருள் வலைக்குள்ளே போட்டுக் கொண்டாயோ அவர்களிலே எம்மையும் சேர்த்து யா அல்லாஹ் எமக்கும் அருளை அன்பை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், நரகை விட்டும் எம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. என்னுடைய நரகம் பயங்கரமானது யா அல்லாஹ், அந்த நரகை தாங்கும் அளவுக்கு எமக்கு சக்தி இல்லை யா அல்லாஹ், அந்த நரகத்தை பயப்படுகிறோம் யா அல்லாஹ், கொழுந்து விட்டறியக்கூடிய நரகம் யா அல்லாஹ், அந்த நரகை மட்டும் எம் அனைவரையும் காட்டி உன்னுடைய அன்போடு உன்னுடைய அருளோடு சேர்த்து இந்த ரமலானில் யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்து மேலான ஜன்னத்தில் பிரதோஷில் எம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.